இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ரோஸ் செடி, பன்னீர் ரோஸ் செடி. பொதுவாகவே ரோஸ் செடிக்கு ஒரு பாட் மிக்சிங் எப்படி அமைய வேண்டும் அப்படிங்கிறதுலேருந்து, வெயில் காலத்தில் எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸில் ஒரே ஒரு ஸ்டெம்பு தான், 35 மொட்டு இருக்குது. நம்பவே மாட்டீங்க, கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு இருக்குது. மொட்டு இவ்வளோ வர்றதுக்கு பாட் மிக்சிங் நம்ம எப்படி பண்ணணும், அதை மாதிரி நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் பாட் மிக்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். பொதுவாகவே எல்லா செடிகளுக்குமே கீழே, அதாவது ஒரு நம்ம க்ரோ பேக்கில் வச்சாலும் சரி, இல்லைனா பாட்டில் வச்சாலும் சரி, இல்லைனா குழி தோண்டி வச்சாலும் சரி, எதில் வச்சாலும் ஒரு செடியானது கரெக்டாக நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது எவ்வளோ உயரம் இருக்கோ அதில் முக்கால் பாகம் உயரத்துக்கு தோண்டி அந்த மாதிரியான கவரில் தான் வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் அது வந்து வேர் போகிறதுக்கு ஃப்ரீடமாக இருக்கும். சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு கவரை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க, கீழ்பரப்பில் வேப்பம் பின்னாக்கு ஒரு நாள் ஊற வச்சது, அந்த தண்ணி எதையும் வேஸ்ட் ஆக்காமல் தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வேப்பம் பின்னாக்க கீழே ஒரு லேயர் போட்டுக்கோங்க. அடுத்த லேயர் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, காஞ்ச மாட்டுச்சாணமோ இல்லைனா ஆட்டு புழுக்கை ஏதாவது நல்லா பொடி பண்ணி வச்சிருந்தது ஒரு லேயர். ஒரு லேயருங்கிறது அட்லீஸ்ட் 2 இன்ச்சியாவது இருக்க வேண்டும். சரிங்களா, அப்படி போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் போட்டுட்டீங்க. அடுத்து கடலை புண்ணாக்கு ஒரு லேயர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன போட போகிறோம் அப்படின்னா, திருப்பி மாட்டு சாணம் ஒரு லேயர் போட்டு, அடுத்து மண்புழு உரம், மண்புழு உரம் ஒரு லேயர் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு லைட்டாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா, சர்க்கரை பாணி, அதாவது சர்க்கரை கரைசல் இந்த தண்ணி, அதை வந்து லைட்டாக ஒரு 50 ml வந்து நீங்கள் வந்து லைட்டாக தெளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாட்டு சாணத்தையே போட போகிறோம். இப்படி ஃபில் பண்ணி ஒரு அரை இது வரைக்கும் இது தான் மேக்ஸிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணும் மாட்டு சாணமும் மிக்ஸ் பண்ணி வைங்க. வச்சுட்டு இந்த பாட் மிக்சிங் வந்து எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்க வேண்டும், அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது இருக்கணும், 10 நாட்கள் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம வந்து செடியை வந்து ஊனணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை மாதிரி நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியாக இருந்தாலும், இல்லைன்னா நம்ம வீட்டிலே பதியம் போட்டு வச்சு நம்ம அதிலே வந்து செட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும், என்ன செய்யணும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு செடியை ஒரு கவரில் இருந்தோ அப்படி இல்லைனா நீங்கள் புது செடி வைக்கிறதா இருந்தாலும் ஈவினிங் டைத்துலேயே வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு ரோஸ் செடிக்கு, ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லாமல் எந்த வகையான செடிகளுக்கும் காலை நேரத்தில் அதை இலைப்பரப்பு எல்லாம் நனைய வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைப்பரப்பு மட்டும் இல்லாமல் எல்லா செடிகள்லேயும் அந்த 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 கவர் ஃபுல்லாக நல்லா நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். எந்த ஒரு காரணத்துக்கொண்டும் அந்த ஓட்ட வழியாக தண்ணி வெளியில் வரக்கூடாது, அந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. ஒரு செடியை இந்த மாதிரி பாதுகாக்கலாம். ஒரு கவர்லேருந்து இன்னொரு கவரில் செடியை மாற்றும் போது ஈவினிங் மட்டுமே மாற்றுங்க. அப்புறம் அதில் இருக்க வேறு வந்து கட் ஆகாத அளவுக்கு மெதுவாக எடுத்து அந்த ஒரு கவர்லேருந்து அந் நம்ம ஏற்கனவே பாட் மிக்சிங் பண்ணி வச்சுருக்க ஒரு செடியில் வச்சிங்க அப்படின்னா நோய் தடுப்புகள் இருக்காது. சரி, எதற்காக நம்ம அந்த பாட் மிக்சிங்கில் கீழே வேப்பம் புண்ணாக்கு போட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதாவது வேப்பம் புண்ணாக்கு போடுறது என்னென்னா, இந்த வெயில் காலத்தில் எறும்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புழு பூச்சிகள் இந்த மாதிரிலாம் கூட குளிர்ச்சிக்காக ஓட்ட வழியாக உள்ளே போய் நிறைய நோய் தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு சான்ஸுகள் அதிகம். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு நம்மளோட பூச்செடிகளுக்கு வராமல் இருப்பதற்காக கீழே போடுறோம் வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு போடுறதுனால செடிகளை அதில் வந்து அதுக்குள்ளே உள்ள வேஸ்ட்டு பூச்சிகள் வந்து இனப்பெருக்கத்தை தொடங்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரோஸ் செடியானது இந்த அளவுக்கு கண்டிப்பான அளவு மொட்டுகள் விடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊருக்கே போனாலும் நம்ம போகும்போது அதுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைப்பது நல்லது. அந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த செடியானது வாடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும்போது அந்த மண்ணெல்லாம் தொட்டு பாருங்கள். மண்ணை தொட்டு பார்க்கும்போது அந்த மண் சூடாக இருந்தது என்றால் அதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். எதற்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சூடு எல்லாமே வேறு, நீங்கள் தண்ணி ஊற்றினோடனே அந்த தண்ணியும் சேர்ந்து சூடாயிடும். சூடாகி என்ன செய்யும் அப்படின்னா வேற போய் பாதிக்கும். வேற பாதிக்கும் போது ஒரு ரோஸ் செடி நல்ல ரீதியில் வளர்ந்து வர வாய்ப்புகள் இல்லை.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரோஸ் செடி இதில் எவ்வளோ மொட்டு இருக்குது. இது உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி ரோஸ் செடியில் அதிகமான அளவு மொட்டு விடனா இந்த மாதிரி பாதுகாத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி ரோஸ் செடியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லேயர் 15 நாளுக்கு ஒரு நாள் உரம் போடுவது நல்லது. 15 நாளுக்கு ஒருக்கா என்ன உரம் போடலாம் அப்படிங்கிறத கேளுங்க. மாட்டு சாணமோ சரி ஆட்டு சாணமோ நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியையும் கொக்கோபீட்டையும் நல்லா வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு லேயர் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து ஒரு 2 நாள் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதை வந்து மேல்பரப்பில் போடணும். உங்களால் முடிஞ்சால் முட்டைத்தோடு வந்து நல்லா பொடி பண்ணி அதை மண்ணுக்குள்ளே வச்சு மக்க வச்சு அந்த மண்ணை எடுத்து இது மேல்பரப்பில் நம்ம வெயில் காலத்தில் போட்டாலும் எந்த நோய் பரப்புகளும் வருவதில்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த ரோஸ் செடியை பார்க்குறவங்க இதே போல் உங்களோட வீட்லேயும் ஒரு பன்னீர் ரோஸ் வளர்க்கணுங்கிற ஆசை எல்லா லேடிஸ்க்கும் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு தெரியும். இதே மாதிரி பாட் மிக்சிங் பண்ணி நீங்கள் செடியை வளர்க்குறது மூலமாக உங்கள் வீட்லேயும் நல்ல ஒரு ரோஸ் செடியை தரமான ஒரு ரோஸ் செடியை நோய் இல்லாத ரோஸ் செடியை வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் பாதுகாக்கிறது நான் இப்போ வந்து சொல்லிட்டேன். உரம் வந்து கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒருக்கா வைக்கணுமா? கண்டிப்பான முறையில் வைக்கணும். எதனால் ரோஸ் செடியில் உள்ள விளிம்பில் மேல்பரப்பில் உள்ளதில் அந்த இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, காஞ்சி காஞ்சி போகுது, சூடு வெயில் தாங்காமல் காஞ்சி போகுது. ஒரு ரோஸ் செடிக்கு எத்தனை மணி நேரம் வெயில் வந்து அவசியம்? ஒரு ரோஸ் செடிக்கு கண்டிப்பான முறையில் 4 மணி நேரமாவது வெயில் வந்து அவசியம். அதாவது குளிர்காலத்தில் 6 மணி நேரம் வெயில் அவசியம், பனிக்காலத்தில் 6 மணி நேரம் வெயில் அவசியம். பட் வெயில் காலத்தில் நல்ல வெயில் காலம் இருக்கும்போது 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் வெயில் போதுமானது. ஸோ அந்த மாதிரி மட்டும் உங்களோட ரோஸ் செடிக்கு வெயில் நீங்கள் வச்சுட்டு மற்ற நேரத்தில் தூக்கி வைக்க முடிகிற இடத்துல நீங்கள் தரையில் வைக்கலைன்னா தூக்கி வைக்கலாம். அந்த மாதிரி வந்து பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு மண்ணில் தான் நான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னனே தவிர செடி பரப்பில் கண்டிப்பான முறையில் தண்ணி வந்து ஊற்றலாம். அப்போ நம்ம காலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செடிக்கு மண்ணிலையும் ஊற்ற போகிறோம், காலையில் இலைப்பரப்பையும் நினச்சி விட போகிறோம். திருப்பி மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா இலைப்பரப்பை லைட்டாக நம்ம வந்து நினச்சி விட போகிறோம். அதே மாதிரி ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா இலைப்பரப்பில் நினச்சி விட போகிறோம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரோஸ் செடியில் நோய் தாக்கம் இல்லை, அப்போ நீங்கள் அதில் வந்து மருந்து தெளிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ரோஸ் செடியில் மட்டுமே நோய் தாக்கம் இல்லை, பட் நீங்கள் வளர்க்குற தக்காளி செடியிலையோ வேறு ஏதாவது ஒரு செடியிலையோ நோய் தாக்கம் இருந்தாலும் நீங்கள் உங்களோட ரோஸ் செடியிலையும் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் இருக்கின்றதோ அந்த எல்லா செடிகள்லையுமே நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ப்ரே ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ப்ரே, அப்படி இல்லைனா வேப்பம் புண்ணாக்கு இருக்குல்ல, வேப்பம் எண்ணெய் இருக்குல்ல, சாரி வேப்பம் எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் அப்புறம் காதி சோப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி மூணையும் நல்லா வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நல்லா குலுக்கி நீங்கள் டெய்லி காலையில் அல்லது ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நோய் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு பாதுகாப்பதற்கு ஒரு வழிகள் உண்டாகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ரோஸ் செடியை வந்து வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் செடியில் கண்டிப்பான முறையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஒரே ஒரு ரோஸ் செடி. இந்த ரோஸ் செடியில் மொத்தம் 60 மொட்டு இருக்குது. ஒரு ஸ்டெம்பில் மட்டும் எனக்கு 35 மொட்டு வரைக்கும் வளர்ந்துருக்கு. நீங்கள் இதே மாதிரி ரோஸ் செடியை வளர்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் வேறு என்ன உரங்கள்லாம் போடலாம். வாழைப்பழத்தோலை வேக வச்சு டீ தூள் இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி தயிரோ அல்லது பாலோ வந்து அதை வந்து நம்ம வந்து வச்சு ஒரு நாள் இரவு நம்ம வச்சுருந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுறது மூலமாகவும் ஒரு ரோஸ் செடியில் அதிகமான அளவு மொட்டுகள் வர வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வெயில் காலத்துக்கு வந்து ரோஸோட கலர் வந்து ரொம்ப நல்லா டார்க்காக எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்டர் மெலனோட மேலே உள்ள அந்த இதை நம்ம சாப்பிடாமல் கீழே போடுவோம்ல, அதை கூட வேஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு லேயர் மண்ணை எடுத்துகிட்டு உள்ளே அடுக்கி வச்சுட்டு திருப்பி ஒரு லேயர் மண் வந்து போடுறது மூலமாக அது வந்து நல்லா குளிர்ச்சியாக தரும். வெயில் காலத்துக்கு டார்க்கான ரோஸுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதே மாதிரி வீடியோஸ்களுக்கு நம்ம தமிழ் ஒன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் டெய்லி எங்களோட வீடியோஸை பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறோம். எங்கள்கிட்ட சீட்ஸையும் வாங்கி பயன்பெற்றுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.